இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அன்றைக்கி நாள் எப்படி போகும், என்னவாக இருக்குங்கிறத. எலக்ட்ரிசிட்டி ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கொடிய எதிரியாகவும் இருக்கும். எலக்ட்ரிசிட்டியை நம்ம கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் எலக்ட்ரிசிட்டியை நம்ம தப்பாக பயன்படுத்திட்டோம்னா அதோடைய விளைவுகள் உயிர் சேதம் கூட ஏற்படலாம். ஜெனரலாக நம்மளோட வீட்டில் எலக்ட்ரிசிட்டியால் என்னென்ன அன்சேஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓவர்லோடு. இது பொதுவாகவே எல்லாருடைய வீட்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன இந்த ஓவர்லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ளக் பாயிண்ட்ஸை வந்துட்டு ஒரு சாக்கெட்டில் யூஸ் பண்ணுறது, இதனால் எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 13-16 ஆம்ஸ் பவர் தான் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டு அதுக்கும் மேற்பட்ட ஆம்ஸ் பவர் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம், அதனால் இந்த விபத்து கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் பெரிய ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லெட் சாக்கெட்டை கவர் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது நாமளோ ஏதாவது குழந்தையோ மெட்டல் ஆப்ஜெக்டை தெரியாதனமாக அவுட்லெட் சாக்கெட்டை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா ஷாக் ஏற்படலாம். ஸோ இதை தடுக்கிறதுக்காக அவுட்லெட் சாக்கெட்டை எப்போவுமே கவர் பண்ணி வைக்கிறது நல்லது, அவுட்லெட் கேப்ஸ் மூலமாக. அடுத்து பெரிய ஹசட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக்கட்டில் இருக்கிற ஒயரை கையில் பிடிச்சிருக்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளக் பக்கத்தில் ஒயர் கொஞ்சம் கொஞ்சமாக டீராகிட்டே வரும். ஸோ என்றைக்காவது நம்ம அதை கையில் ஆப்ரேட் பண்ணும்போது டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டி நம்ம மேலே பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி ஒயரை கையில் பிடிச்சி இருக்காமல் இருந்தால் நல்லது. எங்கேயாவது ஒரு இடத்துல டீர் ஆனதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக இன்சுலேஷன் டியூப் மூலமாக அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறது ரொம்ப நல்லது. எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் எல்லாம் தண்ணிக்கு பக்கத்தில் வைக்கிறதுலேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எலக்ட்ரிக்கல் கேஜெட்லேருந்து எர்த்திங்கை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நியர்பை எலக்ட்ரிஷியன்ட்ட சொல்லி எர்த்திங் ஒயர் போட சொல்லுங்கள், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது மெயினை ஆஃப் பண்ணிட்டு எப்போவுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயின் பக்கத்துலேயே ஒரு ஆள் ஒர்க்க முடிகிற வரைக்கும் எப்போவுமே நிப்பாட்டி வச்சுக்கோங்க. நம்ம ட்ராவலிங்கில் இருக்கும்போது சப்போஸ் கார் இல்லை பஸ் மேலே எலக்ட்ரிக்கல் கேபிள் ஏதாவது விழுந்துருச்சுன்னு சொன்னால் இறங்குறதுக்கு முன்னாடி அதில் பவர் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இறங்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்கள், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சு சேஞ்சஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.